ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் சங்கீதம் 62 சங்கீதம் 5 வசனம், சங்கீதம் 62 5 வசனம், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும். தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த வாரம் கத்தரை நோக்கி என்கிற தலைப்பின் கீழ் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனை நோக்கி பார்க்கும் அனுபவம் பிரகாசிப்போம், தேவனை நோக்கி காத்திருக்கும் ஒரு அனுபவம், வெட்கமடையவே மாட்டோம். இந்த காலவேளையில் தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிற அனுபவம், அமர்ந்திருக்கும் போது நாம் நம்புகிறது அவராலே வரும், ஜெயம் கிடைக்கும், நம் காரியம் ஜெயமாய் முடியும். இந்த காலவேளையில் உங்கள் காரியத்தை ஆண்டவர் ஜெயமாக்கி தர உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவம். யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் யுத்தத்தில் ஜெயம் தருவார். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதற்காக உழைக்க தேவையில்லையா, எதுவுமே செய்ய தேவையில்லையா, செய்ய வேண்டும். ஆனால் உழைப்பதினாலோ நாம் கிரியை செய்வதினாலோ ஜெயம் வந்துவிடப் போகிறது இல்லை. கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருந்து நாம் கிரியை செய்யும் போது, கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து அமர்ந்திருந்து அவர் முகத்தை நோக்கி பார்த்து நாம் காரியங்களை நடப்பிக்கும் போதுதான் கர்த்தர் தான் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். அமலேக்கியன் மடங்கடிக்கப்பட வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயம் பெற வேண்டும். யுத்தத்தை யோசுவா நடத்துகிறான், ஆனால் மோசேயோ அமர்ந்திருந்து தன் கைகளை உயர்த்தி அவன் பிடித்திருக்கிறான். காரணம், மோசேயின் கை உயர்ந்திருக்கும் போது, அமர்ந்திருந்து மோசேயின் கை உயர்ந்திருந்தால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயம் பெறுவார்கள். அவன் கை கீழே இறங்கும் போது அமலேக்கியன் மேற்கொள்ளுவான். நம்முடைய காரியத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தரையே நோக்கி நாம் அமர்ந்திருப்போமே ஆனால் ஜபத்தோடு எந்த காரியத்தை செய்தாலும் அது நிச்சயம் ஜெயம் பெறும். காரியத்தை செய்கிறோம், ஜபிக்கிறோமா? இந்த கேள்வியை இந்த காலை வேளையில் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஜபமில்லாமல் ஒரு காரியம் நமக்கு வாய்க்காது. காரணம், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபித்து காரியத்தை செய்யும் போது கர்த்தர் அதிலே ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிட உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஜபமே ஜெயம். இந்த நாளில் அமர்ந்திருக்க பழகுவோம். வேகமான ஓட்டங்களில் சற்று நேரம் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்த பிறகு ஓடுவோம், ஜெபித்த பிறகு காரியத்தை செய்வோம், ஜெபித்த பிறகு பேசுவோம், காரியம் வாய்க்கும், கர்த்தர் மகிமைப்படுவார். ஜெபிப்போமா? சர்வ வல்ல தேவனே, எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். அமர்ந்திருந்து நாங்கள் நீர் செய்யும் அற்புதங்களையும் எங்களுக்கு தரும் ஜெயத்தையும் காண உதவி செய்யும். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த அனுபவம் எல்லாருக்குள்ளே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இன்று இரவு நம்முடைய குடும்ப ஜெபங்களில் ஜெபிக்க வேண்டிய ஜெப அட்டவணையை பார்ப்போம். ஜெயம் தரும் இயேசு என்னிலே தோல்வி என்பது இல்லையே. பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். சங்கீதம் 24 சங்கீதம் முதல் 41 சங்கீதம் வரை வாசியுங்கள். ஏசாயா 48:14 மனப்பாடம் பண்ணுங்கள். தேவ ஜனங்கள் கர்த்தரை சார்ந்து தேவனுடைய வெற்றியை காண ஜெபிப்போம்.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.